ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த பொருத்தம் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரே நட்சத்திரம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஏக நட்சத்திரம் வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் வந்துருது, பரணி நட்சத்திரம் வந்துருது, அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் வந்துருது அப்படின்னாக்க அதை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாரர் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் ஒரு சாரர். இல்லை, ஒரு 9 நட்சத்திரம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த நட்சத்திரத்தை கூட எடுத்து வைக்கல. ஆக்சுவலாக நான் வந்து இதில் அதனை கொஞ்சம் டைட்டான பொசிஷனில் அந்த இது மீட்டிங்க்கு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதனால வந்து நான் அதை எடுத்து வச்சு நோட்ஸ் கிட்ஸ் எதுவுமே எடுக்கலை. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு 8 நட்சத்திரம் வந்து ஏக நட்சத்திரமாக வந்தால் பண்ணலாம், பாக்கி நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமாக வந்தால் பண்ணக்கூடாது. சரி, அப்போ ஏக நட்சத்திரத்துக்கு பொருத்தம் எப்படி எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாப்பிள்ளைக்கும் பரணி, பொண்ணுக்கும் பரணி, மாப்பிள்ளைக்கும் உத்திராடம், பொண்ணுக்கும் உத்திராடம், மாப்பிள்ளைக்கும் மகம், பொண்ணுக்கும் மகம், எப்படி எழுதுவீங்க அப்படின்னா எழுத முடியாது. ஏக நட்சத்திரமாக வர்றதுங்கிறதுனால தாராளமாக பண்ணலாம், அல்லது இந்த நட்சத்திரம் ஏக நட்சத்திரங்கிறதுனால இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம்னு இத்தனை ஒருத்தருக்குன்னு லிஸ்ட் எழுத முடியாது. எழுதுனா ரஜ தட்டும் இல்லையா, அதனால எழுத மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே திசை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பரணி நட்சத்திரத்தில் பையனும் பொண்ணும் பிறந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே சுக்கர தசை ஸ்டார்டிங் தசை. சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரத்தில் பிறந்திருக்காங்க, சிம்ம ராசியில் அல்லது கன்னி ராசியில் உத்தரத்தில் ரெண்டு பேருமே பிறந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் சூரிய தசை தான் ஆரம்பிக்கும். கல்யாண டைமில் ராகு தசையில் இருப்பாங்க, ரெண்டு பேருமே ராகு தசையில் இருப்பாங்க. அப்போ அது தசா சந்தின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போது ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் அப்படிங்கிற பாயிண்டில் போகும்போது வேண்டியதில்லை, அதாவது பொருத்த எழுதணுங்கிறது இல்லை. இந்த 8 நட்சத்திரம் விதிவிலக்கான நட்சத்திரங்கள் மட்டும் வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, பாக்கி நட்சத்திரம் விலக்கப்பட வேண்டியதுன்னு வந்துடும். இன்னொன்று, ஒரே ராசியாக வருது, நட்சத்திரம் வேறு வேறு நட்சத்திரம் வருது. இப்போ பூராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரம் முதலாம் பாதமும் தனுசில் இருக்குது, மூலம் 4 பாதம், உத்திராட 4 பாதம், பூராடம் முதலாம் பாதம். இப்போ பையனும் பொண்ணும் உத்திராடம் முதலாம் பாதத்திலே வந்துடுறாங்க, ரெண்டு பேருமே தனுசு ராசியில் வந்துடுறாங்க. அப்போ இது ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் பண்ணுறதுங்கிறது இந்த பொருத்தம் தான் எழுத முடியாதே தவிர மற்றபடி பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, பூராட நட்சத்திரம் வந்து பொண்ணோடது, பையனோடது உத்திராடமாக வருது. அப்போ ரெண்டு பேரும் ஒரே ராசி, உத்திராடம் முதலாம் பாதம் வருது, ஒரே ராசி, ஆனால் நட்சத்திரம் வேற வேற. இப்படி வரையில சேர்த்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்த்து வைக்கலாம். பட் இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்துக்கு பிந்தியதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது முதல்ல ஆணுடைய நட்சத்திரம் வரணும், அதுக்கப்புறம் பொண்ணோட நட்சத்திரம் அதே ராசியில் வந்ததுனாக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், தாராளமாக செய்யலாம். அப்போ ரெண்டு இப்போ வந்து மாறி வருதுன்னு வச்சுக்கிடுவோமே, பொண்ணோடது முன்னால் வருது, பையனோடது பின்னால் வருது, அப்போ பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம். இந்த பையனோடது முன்னால் இருந்துச்சுன்னா மேட்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பொண்ணோடது முன்னால் இருந்துச்சுன்னா மேட்சிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த டிஃபரன்ஸ் தானே தவிர வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அப்போ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நட்சத்திரம் வந்தால் செய்யலாம், ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ராசி வந்தால் செய்யலாம், அந்த ஒரே ராசியில் ஆண் நட்சத்திரம் முந்தையதாக இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பத்தக்கதாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம்.